கிழக்கு உக்ரைனில் ரஷ்யா நடத்தி வரும் தாக்குதல் வலுவடைந்துள்ளது. இங்குள்ள டொனட்ஸ்க் மற்றும் லுகான்ஸ்க் பிராந்தியங்களில் அரசு படையினர் வசம் உள்ள பகுதிகளை கைப்பற்றுவதற்கான தனது ராணுவ நடவடிக்கைகளை ரஷ்யா தீவிரப்படுத்தியுள்ளது. இதன் காரணமாக உக்ரைன் படையினருக்கும் ரஷ்ய வீரர்களுக்கும் இடையேயான சண்டை வலுத்து வருகிறது. நாட்டின் இரண்டாவது பெரிய நகரமான கார்கிவில் ரஷ்ய படையினர் ராக்கெட் குண்டுவீச்சு தாக்குதலில் ஈடுபட்டனர். டான்பாஸ் பிரதேசம் செவரோ டொனட்ஸ்க் மற்றும் லிசிசான்ஸ் நகரங்களில் ரஷ்ய குண்டுமழை பொழிந்து வருவதாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனிடையே உக்ரைனில் இருந்து வெளிநாடுகளுக்கு தானியங்கள் ஏற்றுமதி செய்ய விடாமல் கடல்வழி முற்றுகையில் தங்கள் நாடு ஈடுபட்டுள்ளதாக ஐரோப்பிய யூனியன் கூறி வருவதை ரஷ்யா திட்டவட்டமாக மறுத்துள்ளது.